புத்தேதி தன்மயதயா தரவோபினேதுகு. அப்பாவையே மிஞ்சினான் 16 வயசுக்குள்ளே. அந்த பிள்ளை வரானாம். வியாச மகரிஷியினுடைய பிள்ளை சுகாச்சாரியான் வரபோது 16 வயசு பிள்ளை வரபோது அத்தனை மகரிஷியில் எழுந்தா. ஏ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தபசு பண்ணினாலும் கூட அந்த பிள்ளை அடைஞ்சிருக்கிறதான அந்த ஸ்தானத்தை வாழ நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால பெரியவன், வயசினாலேயா பெரியவன், ஒருத்தன் தவத்தனால் பெரியவன். அந்த சுகபிரம்மரிஷி தானே வந்தார், ராஜா கூப்பிடல. அவரை எந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த இடத்துல தானே போய் வைத்தியம் பார்க்குறவன் தானே சிறந்த வைத்தியன். டாக்டருக்கு ஃபோன் பண்ண அப்புறம் தான் வர்றதுங்கிறதா கூடாது இல்லையா? சில டாக்டர்களுக்கு ஃபோன் பண்ண அப்புறம் தான் வருவர். நீங்கள் சொல்லலே அதனால் வரல, உங்களுக்கு தெரியாதா? அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுறானே, நீங்கள் வரப்படாதா? நீங்கள் கூப்பிடணும். அந்த மரியாதைங்கிறது வேண்டாம், அந்த நிபந்தம் அந்த கட்டுப்பாடு எனக்கு இல்லை. எந்த இடத்துல கஷ்டப்படுறானோ அந்த இடத்துல வர. இந்த இடத்துல இருக்க கஷ்டம் என்ன? சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற போராட்டம். உயிருக்கு மன்னாடுற போதுதான் போயிடுவேணும் இருப்போம். டாக்டர் சொன்னார் நீங்கள் பொழைச்சுடுவேன்னு சொன்னாரா? அப்போ என்ன இந்த சரீரத்தை பற்றினது? யாராவது சொன்னால நீங்கள் போயிடுவேன்னு சொன்னார் டாக்டர். யாராவது சொன்னாலும் சொல்லக்கூடாது, டாக்டரே சொல்லக்கூடாது. போகக்கூடிய கேஸாக இருந்தாலும் மற்ற வாட்டை பார்த்து தந்தி அடிச்சுருக்கோன்னு சொல்லணுமே தவிர அவனை பார்த்து தந்தி அடிக்கணுமா? சொல்ல மாட்டான். ஏ மனுஷர் ஒத்தனுக்காவது இந்த சரீரத்தை விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. மிருத்யுமிச்சதின கோபி பூத்தலே, உடம்பை விடணுங்கிற எண்ணம் இல்லை. அதனால தான் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள போராட்டம். அந்த போராட்டம் இல்லை இவனுக்கு. ஆத்ம சிந்தனை அத்தியாத்ம தீபம் அதிதி தீர்ஷதந்தமுந்தம். இவனுக்கு இருக்கிற போராட்டம் என்ன தெரியுமா? இந்த ஆத்மாவுக்கு உள்ளதான கத்தி என்ன அதை நான் தெரிஞ்சுக்கலையே. உண்டு உறங்கி கொண்டு கிடந்தேனே, ராஜ்யபாரத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேனே, இந்த உடலையே காத்துக்கிட்டு இருந்தேனே, இந்த உயிருக்கு இருக்கிறதான நிலை என்ன அதை தெரிஞ்சு கொள்ளணுமே. நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேங்கிற போது வந்தார் மகரிஷி. அவருக்கு உபச்சாரம் பண்ணி உட்கார வச்சு மகரிஷியினுடைய காலில் விழுந்து சொல்ற போது, அப்பா அதி ரகசிய மீதம் ஹரிஜல்ம கதனம், அதி ரகசிய மீதம் ஹரி ஜல்ம கதனம், அதி மீதம் ஹரி ஜல்ம கதனம் இதிகாச பூக்கியம், அதி ரகசிய மீதம் ஹரி ஜல்ம கதனம். ஸ்ருதிமுக ஸ்ருத கீதம் ீதம் சுரவர பூஜிதம், சுதிமுக கீதம் சுரம் பூஜிதம் சுந்தரகார பகவந்தம் மனு ஸ்மரன், சுந்தரகார பகவந்தம் அனு ஸ்மர, அதிரகீதம் ஹரிஜன்ம கதனம். அதி ரகசியமாக இருக்கிறதான இந்த ஜென்மாவை சொல்கிறேன் நமக்கு எல்லாருக்கும். நம்ம பிறந்தது தெரியாது, பிறக்கிறதுக்கு முன்னாடி அம்மாவனுடைய வயதிலே இருந்ததே நமக்கு தெரியாது. கர்ப்பத்துக்குள்ளே இருந்து 10 மாதம் அடைபட்டு கிடந்தவே அந்த சிறை வாசம் அதை பற்றி நினைக்கிறதும் கிடையாது. 5 வயசுக்குள்ளே புறத்தியாருடைய அதிகாரத்திலே அம்மா சாதம் ஊட்டணும், அம்மா தூக்கி வச்சுக்கணும், இப்படி தாயாருடைய வசத்திலே தகப்பனாருடைய வசத்திலே 5 வயசு வரல இருந்தமே அதுவும் தெரியாது. இப்போ எல்லாமே தெரியும், நாமே பெரியவன்கிறது தெரியும். அப்படி இருக்கிற போது நம்ம கதையே அப்படின்னா பகவானுடைய ஜென்ம கதனத்தை பத்தி உனக்கு தெரியுமா? அதி ரகசியமிதம், அதி ரகசியமிதம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாததான உண்மை அது. ரகசியம்னாக்க என்னமோ மறைஞ்சு சொல்றது, உண்மைன்னு அர்த்தம். அதி ரகசியமான உண்மையை பகவான் லோகத்திலே அவதாரம் பண்ணி செய்திருக்கிறதான காரியங்களை மகான்கள் தெரிஞ்சு கொண்டார்கள். அதை இன்னைக்கு சொல்றேன் உனக்கு.
அது மாத்திரமில்லை, அந்த அண்ட சராச்சரங்களை எல்லாம் படைச்சவனான பகவான், இந்த உலகத்தை படைச்சவன், உலகத்தை ஆள்பவர்களை படைச்சவன், தேவர்களை படைச்சவன், பிரம்மாவை படைச்சவன், பிரஜாபதிகளை படைச்சவன், இத்தனை விதமான பிறவிகள், எத்தனை பிறவிகளை உண்டாக்கினவன், அவனுடைய தன்மை என்ன என்பதை யாருமே அறிஞ்சதில்லை, வேதங்களும் சொன்னதில்லை. அஜாஜமானோ பருதா விஜாயதே தஸ்ய தீரா பரிஜானந்தி யோனிம் மரீஷீனாம் பதமிச்சந்தி வேதசஹ யோ தேவேப்யாதபதி. பெரியவர்கள் கூட கண்டுபிடிக்க முடியாது இருக்கிற ஒரு தன்மை எதுவோ அதுதான் வேதங்களும் சொல்ல முடியாமல் இருந்ததுங்கிறார். அதை பின்ன யார் சொன்னார்? ரகசியத்தை சொல்ல வந்திருக்கேன்டாப்பா, த சீக்ரெட் இஸ் அவுட். நமக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சதுன்னா என்னமா அமக்களப்படுறது, எத்தனை பேப்பர் போடுறான், பேப்பர் காரான அதுக்குதான் பறக்கிறான். எங்கேயாவது ஒரு ரகசியம் இருந்ததுன்னா உடனே அவன் பேப்பரில் போடுறதுக்கு. இந்த ரகசியமானது மூணு முறையிலே கிடைச்சது. பகவான் சிவபதி ஸ்ரீமன் நாராயணனே பூலோகத்திலே கிருஷ்ணாவதாரம் பண்ணினான். இந்த கிருஷ்ணாவதாரம் தான் கடைசி அவதாரம், நமக்கு முன்னே நடந்த அவதாரம். கலியுகம் பிறந்து 5000 வருஷங்களுக்கு மேலே ஆயிருது. 5000 சொச்சம் வருஷங்களான இந்த கலியுகத்துக்கு ஆரம்பத்திலே பகவான் அவதாரம் பண்ணி போயிட்டாச்சு. கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தினுடைய முடிவிலே பகவான் கிருஷ்ணா அவதாரம் பண்ணி துவாரகாபுரியிலே தன்னுடைய ஜனங்களை அத்தனை பேரை அழித்து, கௌரவ பாண்டவ சேனையை மாத்திரம் அழிக்கலை, தன்னுடைய யாதவ வம்சத்தையும் அழிச்சுட்டு தானே படுத்துக்கிட்டு ஒரு வேடனுடைய பாணத்தால் அடிபட்ட மாதிரி ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த சரீரத்தை அப்படியே மறைஞ்சு போக முடியா பண்ணி ஒரு மரத்தடியிலே படுத்துக்கிட்டு அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பிறந்த பலராமர் ஆதிசேஷன் சமுத்திரத்திலே முன்னாடியே அவர் போயாச்சு. ஆதிசேஷன் முன்னாடியே போய் பகவானுக்கு அந்த க்ஷீராப்தியிலே படுக்க தாரே படுக்கையாரத்துக்காக தயாராக இருக்கார். இங்கே பகவான் கிருஷ்ணாவதாரம் முடிச்சுன்னு போக போகிறார். அவர் படுத்துட்டு இருக்கிற போது அவர் பக்கத்தில் அவருடைய அத்தியந்தமான சிஷ்யர் உத்தவர். இந்த உத்தவர்ங்கிற சிஷ்யனை பக்கத்தில் வச்சுக்கிண்டு, உத்தவா உனக்கு என்ன கொடுப்பேன், இவ்வளவு அற்புதமான பக்தி நெறியிலே என்னை மறக்காமல் என்னிடத்திலே ஸ்நேகம் வச்சியே உனக்கு நான் என்ன கொடுப்பேன், நான் யாருங்கிறத சொல்கிறேன்ங்கிறார். நான் யார் எல்லாரும் அவஜானந்தி மாம் மூடா ஹா மானுஷியம் தரும் ஆஷ்டிரம், இதுவரையில் என்னை யாருன்னே யாரும் கண்டுபிடிக்க முடியலடா. ஏ தாவுட நீலகட நீ எல்டிடுடைய நகபடவு ஏத்தாவுனரா, எந்த இடத்துல இருக்கேள், உன்னுடைய வாசஸ்தலம் எது, உங்க உண்மையா இருக்கிற இடம் எது, தெரியலையேன்னு கேட்கிறாளாம். அந்த நிலையிலே என்னை யாருமே தெரிஞ்சு கொள்ளாத நிலையிலே இன்னைக்கு உனக்கு மாத்திரம் என் ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு பகவான் இப்போ சொல்ல போகிறதான இந்த வியாச மகரிஷி சுகர் மூலமாய் சொல்ல போகிறதான 10-12 ஸ்கந்தங்களிலே சொல்லப்பட்டது. 12 ஸ்கந்தங்கள்னா 12 வால்யூம்ஸ் 12 ஸ்கந்தங்களிலே 18,000 ஸ்லோகத்திலே அமைக்கப்பட்டதான பாகவதம்ங்கிறது பகவான் தான் உத்தவருக்கு சொன்ன வாக்கியம். என்ன, நான் யார், எங்கே வந்தேன், எப்படி அவதாரம் பண்ணினேன், எப்படி உலகத்தை சிருஷ்டித்தேன், உலகத்தில் சிருஷ்டியில் எந்தெந்த தன்மைகள், என்னென்ன தர்மங்கள், யார் யார் தோன்றினா, நான் எந்தெந்த ரூபத்தில் வந்தேன், எத்தனை ரூபத்தில் வந்து நான் சிருஷ்டிச்சிருக்கிறதான இத்தனை ஜனங்களோடு கூடவே நானும் ஒன்றாய் வந்து அவளுக்கு திருத்தி அவளை காப்பாற்றினேன், இது முடிவில்லாதிருக்கிற என்னுடைய லீலை, இந்த லீலையை கேட்டாலே போதுமானது. அந்த பலத்தோடு கூடவே பலஸ்ருதியோடு கூடவே உத்தவருக்கு சொல்லிவிட்டு பகவான் அந்த இடத்திலே அந்தர்தியானமானார், மறைஞ்சு போனார். கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு போச்சு. இந்த உத்தவர் அந்த ரகசியத்தை கேட்டுக்கிட்டு போறார்.
வா உத்தவா நீ போ, பதிரிகாசிரமத்திலே என்னுடைய சுரூபமாய் கலியுகத்திலே நரநாராயண ரூபமாய் இரட்டையாய் வந்து இருக்க போறேன். ஒவ்வொரு யுகத்துக்கு ஒவ்வொரு தெய்வம், ஒவ்வொரு லோகத்துக்கு ஒவ்வொரு தெய்வம். இந்த பரத கண்டத்துக்கு தெய்வமாய் பிரகாசிக்கிறது நரநாராயண ரூபம். அந்த நரநாராயண ரூபமான பதிரிகாசிரமத்திலே நீ தபஸ் பண்ணு அப்படின்னு உத்தவருக்கு சொன்னபோது, உத்தவர் பதிரிகாசிரமம் போறபோது போற வழியிலே மைத்ரேயரை பார்த்தார். மைத்ரேயர் இடத்திலே தான் கண்ட, உத்தவா என்ன இது, உன் முகமெல்லாம் ஒரே பிரகாசமா இருக்கே அப்பா, உத்தவா எதை பார்த்தே, என்னதை கண்டே, ஒரே ஆச்சரியமா இருக்கேப்பா, என்ன நடந்ததுங்கிற போது அவர் கண்ணீரும் கம்பலையுமாய் தான் கண்டதான பகவானுடைய திவ்ய சுரூபத்தையும் அவர் புறப்பட்டு போனதையும் அவர் சொன்னதான உபதேசத்தையும் அந்த மைத்ரேயருக்கு சொன்னார். அந்த மைத்ரேயர் அதை வச்சுன்னு தவிக்கிறார், யார்ட்டையாவது சொல்லணுமே, யார்ட்டையாவது சொல்லணுமே. அப்போ அவருக்கு எதிரே இந்த யுத்தமெல்லாம் முடிஞ்சு தான் சந்நியாச நிலையில அடைஞ்சு விதுரங்கிறதான திருதராஷ்டனுடைய தம்பி அந்த வழியா போறபோது, விதுரா ஒரு விஷயத்தை கேட்கிறியா, இந்த மைத்ரேயர் விதுரருக்கு சொல்ல, அந்த விதுரர் வியாசருக்கு சொல்ல, வியாசர் இந்த கிரந்தத்திலே அதை சொன்னார். இது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயமானது. ஆதிசேஷன் பகவானுடைய பக்கத்திலே இருக்கிறவன் பிரம்மாவுக்கு சொல்ல, பிரம்மா சனகாதிகளுக்கு சொல்ல, சனகாதிகள் நாரதருக்கு சொல்ல, நாரதர் வியாசருக்கு சொன்னது, மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னதும் நாரதர் வியாசருக்கு சொன்னது ஒன்னே. அந்த பாகவதம்ங்கிற ரகசியம், அதனால இது ரகசியம்ங்கிறத நீங்களும் கேட்க போறேன், நானும் சொல்ல போறேன். அதனால நீங்கள் கேட்டதுனாலையோ நான் கேட்டதுனாலோ ரகசியம் வெளிப்பட போறதில்லை. ரகசியம் ரகசியமாக தான் இருக்கு. ஏன்னா அனுஷ்டானம் இல்லை நமக்கு. கேட்கிறதோட சரி, ரொம்ப ஒன்றர்ஃபுல்லாக இருந்தது சார். நேதிக்கு பகவானை பற்றி சொன்னார், ரொம்ப ஒன்றர்ஃபுல்லாக இருந்தது. இருந்தே சொல்லி என்ன பிரயோஜனம், எது ஒன்றர்ஃபுல்? அதனால் அமைச்சவன் ஒத்தன், கட்டினவன் ஒத்தன், கட்டின இடத்தை பார்த்து பிரமிக்கிறவன் ஒத்தன், அதை அனுபவிக்கிறவன் ஒத்தன். சிகாகோன்னு ஒரு இடம் அமெரிக்காவில், அதில் சியர்லி டவர்னு ஒரு டவர் ஒன்று இருக்கு, அது ரொம்ப உயரமானது, உலகத்திலே உயரமான டவர்னு சொல்கிறான். அது என்னை அழைச்சிட்டு போய் ஏறுன்னா என்ன, நான் ஏறினா படி ஏற வேண்டியது, அதுக்கெல்லாம் லிஃப்ட் இருக்கு. அவ்வளோ பெரிய உயரமான டவரை ஒரு நிமிஷத்தில் லிஃப்டில் ஏறி போயாச்சு. அந்த லிஃப்ட் மேலே ஏறினா அங்கேருந்து கீழே பாருன்னா, எதுக்காக பார்க்கணும், பாரு. பார்த்தா கீழே இருக்கிற மனுஷாலாம் எறும்பு மாதிரி போயின்னு இருக்கான், எறும்பு மாதிரி போயின்னு இருக்கான். இதை பார்த்த உடனே நான் நினச்சேன், இந்த உசரத்திலேயே மனுஷன் எறும்பு மாதிரி தெரிகிறானே, இன்னும் உசரமாக போனான்னா மனுஷன் இருக்கிற இடமே தெரியாது. நாம தான் எங்கே இருக்கோங்கிறது தேவர்களுக்கு தெரியுமா? பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், ஜனோலோகம், தபோலோகம்னு ஏழு லோகங்கள் மேலே இருக்குது. பூலோகத்துக்கு மேலே ஆறு லோகங்கள் இருக்குது. இந்த ஆறு லோகங்களையெல்லாம் எட்டி பிடிக்க முடியாது. நீங்கள் ராக்கெட்டை போட்டு மூணை பிடிச்சிங்கன்னா அது கிரகம், அது கிரகம் பூலோகத்தை சுற்றி இருக்கிறது, பூமண்டலத்தை சுற்றி இருக்கிறதான இந்த மண்டலம். இந்த மண்டலத்தை தவிர இன்னொரு மண்டலம் இருக்குது, அந்த மண்டலத்துக்கு அப்பால் இன்னொரு மண்டலம் இருக்குது. இப்படி படிப்படியாய் போகிற மண்டலங்களுக்கு அப்பால் தான் இந்திரலோகம், அதைத்தான் சொர்க்கலோகங்கிறார். அதை பாரதத்திலே வர்ணிக்கிறார், இந்த பாகவதத்திலையும் பின்னே வரப்போகுது. அர்ஜுனனை அழைச்சிக்கிட்டு போகிறார். அர்ஜுனன் இந்திரனுடைய ரதத்திலே ஏறிக்கிட்டு நேராக இந்திரலோகம் போகிறான். போகிறபோது பார்த்துக்கிட்டே போகிறான், சூரியன் மறைஞ்சு போயிட்டார், சந்திரன் இந்த மண்டலங்கள்லாம் மறைஞ்சு போகிறது. மறைஞ்சு போகிறபோது, ந தத்ர சூரியோபாதி ந சந்திர தாரகம் அந்த போற இடத்துல சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, பிரகாசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நம்ம உடம்புல இருந்து ஒரு பிரகாசம் வருது, அந்த பிரகாசம்தான் அந்த இடத்துல வெளிச்சமா இருக்குங்கிறது. தமேவ பந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அது மாதிரி இத்தனை லோகங்கள் இருக்கு. அதனால நமக்கு இதோ இந்த ஊர்ல இருக்கிறது அமெரிக்காவில் நடந்தது இன்னைக்கு தெரிஞ்சு போறது. அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கிறதையே இங்கே பார்க்குறோம், அமெரிக்காவிலேருந்து இங்கே பேசுகிறோம். இதுவே நமக்கு ஆச்சரியம், காணாத கண்ட மாதிரி ஆச்சரியம். அமெரிக்காவில் பையனோடு பேசிகிட்டு இருந்தேன், அவன் பேசினா உடனே கேட்டு கொடுத்தீங்க, அங்கே அமெரிக்காவில் நடந்து டெலிவிஷனில் இங்கே பார்க்குறோம், இந்த ஆச்சரியம். ஆனால் இது மாதிரி கண்டங்கள் எத்தனையோ, அகண்டம் அண்டைப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரஞ்சோதி வளப்பரும் தன்மைங்கிறார். இது என்னதுன்னே சொல்ல முடியாது. அதனாலே சொர்க்கலோகத்தில் நடக்கிறதோ பிரம்மலோகத்தில் நடக்கிறதோ அது பிரம்மாவினுடைய படைப்போ, நீ பார்த்து சொல்ல முடியாது. அதை மகான்களுடைய கண்ணால் பார்த்து சொல்ல முடியும். மகான்கள் பார்க்குற போது அவள் எத்தனை விஷயங்களை சொல்லக்கூடியவா, இன்னைக்கு கூட இருக்காளே, அத்தனை மகான்களை நாம் தெரிஞ்சு கொள்ளலையே, அவளை எந்த ராஜாங்கமும் போய் எந்த ராஜாவும் போய் நமஸ்கரிக்கலையே. காரணம் என்ன, இதுதான் கலியுகம். கலியுகத்திலே பணம் படைச்சவன் பெரியவன், பதவி படைச்சவன் பெரியவன், பலம் படைச்சவன் பெரியவன்,
மைட் இஸ் ரைட், அதான் கலியுகம். ஆனால் பகவன் நாமா, பகவன் நாமா எதுவோ அது ஒண்ணுதான் உன்னை காப்பாத்தும், நாம சங்கீர்த்தனம் தான் காப்பாத்தும்னு மகான்கள் இதுக்கு நடுவில் சொல்லிக்கிட்டே இருக்கா காதல. காதல எப்படி, இப்போ நான் சமீபத்தில் நேத்தி பர்ஜந்தம் திருவிசை நல்லூருங்கிறதான க்ஷேத்திரத்திலே விளங்கின ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாள் அவளுடைய அந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்டு நான் வரேன். ஸ்ரீதர வெங்கடேஷ ஐயாவாளுங்கிறவர் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவாள். 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு தெலுங்கு பிராமணன், சம்ஸ்கிருத வித்வான், பக்திமான், சாமான்யமான பக்தர். அவர் பெரிய பக்தியின்னு அமக்களப்படுத்தலை. தன் வீட்டிலே சிவபூஜை பண்ணிக்கிட்டு கிருஷ்ணனையே மனசில் நடிச்சுட்டு இருக்கிறவர். சிவபூஜை பண்ணுறவர் கிருஷ்ணனையே மனசில் நடிச்சுட்டு இருக்கிறவர். அவருக்கு எல்லாமே அன்புமயமாக பார்க்கக்கூடியது, அதான் பக்தியினுடைய லட்சணம். அப்படி இருக்கிற போது பகவானே அவரை பரீட்சை பண்ணினான். ஒரு நாள் கார்த்திகை மாதம் அமாவாசை இன்னைக்கு அவருடைய முன்னோர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டிய சமயம். ஸ்ராத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணி அவர் வீட்டில் சமையல் பாகமெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிற சமயத்தில் இவர் மத்தியான ஸ்நானத்துக்காக காவேரிக்கு போனார். காவேரிக்கு போகிற போது காவேரிக்கு போகிற வழியிலே அங்கே ஒரு புலையன் பசியினால் துடிச்சுக்கிண்டு தத்தளிச்சுக்கிண்டு, ஆண்டே பசி உயிர் போகிறதையா, ஆண்டே பசி உயிர் போகிறதையான்னு இவர்கிட்ட பார்த்து சொன்னான். இவர் அங்கேருந்து பார்த்தார், இவர் உயர் குலத்தவர், அவன் தாழ்த்தப்பட்டவன், அவனிடத்துல இவருக்கு என்ன தோன்றிட்டு, ஈஸ்வரனே வந்து கேட்குறாருன்னு தோன்றிட்டு, வா என் பின்னே வா. அவனை அழைச்சிக்கிட்டு போனார், தன் வீட்டில் உட்கார வச்சார், உள்ளே போனார். ஸ்ராத்தத்துக்காக என்னென்ன பண்ணியிருக்கார்களோ அத்தனையும் அவனுக்கு படைச்சார். இதெல்லாம் அந்த கால இந்த காலத்தில் வேணால் செய்யலாம், அந்த காலத்தில் செய்ய முடியாத காரியம், இந்த காலத்திலே நம்ம செய்கிறது இல்லை. ஸ்ராத்தத்தை வீட்டில் இருக்கிறவர்களே புஜிக்கப்படாது. வீட்டில் ஸ்ராத்தம் ஆன பிறகுதான் அந்த வீட்டுக்கு உள்ள அந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் சாப்பிடலாமே தவிர இதனால் சாப்பிடப்படாது. ஸ்ராத்தத்துக்கு வண்டி இருக்கிற பட்சங்களை இன்னொருத்த கண்ணிலையும் காட்டப்படாது, அந்த வாசனையும் படப்படாது, அவ்வளவு நேமம். அப்படி இருக்கிற போது இவனுக்கு போட்டார். போட்ட உடனே அவன் சாப்பிட்டான். அங்கே இருக்கிற வந்திருக்கிற அந்த ரித்விக்குகளுக்கு வாங்கி இருக்கிறதான வஸ்திரத்தையே அவனுக்கு கொடுத்தார். பா குளூரில் நடுங்க அதை கட்டின்னு போகும், ஆனால் ஊரில் இருக்கிறவா விட்டுடுவாளாத. அந்த காலத்தில் என்ன அந்நியாயமையா பண்ணுறீர், நீ பிராமணனா என்னையா பண்ணிவிட்டேன், ஸ்ராத்தனத்தை போய் இன்னொருத்தர் கொடுத்த தைரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்குற போது அவர் ஒன்றுமே சொல்லலை. என்ன வேணும், ஏன் இப்படி கத்துறேன், என்ன பண்ணணும், உங்கள் ஸ்ராத்தம் நடக்காது, உங்கள் ஸ்ராத்தம் நடக்க விட மாட்டோம், நடக்கணுமே என்ன பண்ணலாம், நீங்கள் ஸ்ராத்தம் நடக்கணுமானால் கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு வரோம். கங்கையில் தானே ஸ்நானம் பண்ணணும், அப்போ கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டால் நான் ஸ்ராத்தம் பண்ணலாமா, பண்ணலாம். அவ்வளோதான், கொல்லை கிணறுத்துக்கு போனார், கணத்தங்கரையில் போய் நின்றுக்கிட்டார். அந்த கணத்தங்கரை போய் நின்றுக்கிட்டு கங்கையை கூப்பிட்றார். இன்றைக்கி அந்த ஸ்லோகங்கள் இருக்குது, இந்த 8 ஸ்லோகங்கள்லேயே கங்கையை கூப்பிட்றார். கங்கையை எப்படி கூப்பிட்றார், சிவனை கூப்பிட்றார். பரமேஸ்வரா, உன் ஜட்டையில் கங்கையை வச்சுட்டு இருக்கேன், பகீரதனுக்குன்னு எனக்கு அனுப்பிச்சே, இன்றைக்கி ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்னுடைய தன்மையை புரிஞ்சு கொள்ளாமல் என்னை நிகிருஷ்டமாக பேசி என்னை தள்ளுறார்கள், நான் அப்படி பொல்லாதவனா, தவறாத காரியம் பண்ணிவிட்டேனா, உனக்கே தோணித்துனா, நான் என்ன செய்தேனோ அதற்கு பிராயசித்தம் விதித்தார்களே, அதை காட்டி நான் செய்த காரியத்தினுடைய ஒரு உண்மையை நன்றாகவே நிரூபணம் பண்ண வேண்டும் என்று கங்காஷ்டகம் என்று 8 ஸ்லோகங்கள் பாடினார். அடுத்த கணத்திலே கணத்திலே கங்கை பொங்கித்து, கங்கை பொங்கி ஊரெல்லாம் முழுகித்து, ஊரெல்லாம் முழுகின உடனே அவன் வீடு வாசல்லாம் முதக்க ஆரம்பிச்சுது. இவர் காலில் வந்து விழுந்த, ஐயா என்ன பண்ணிவிட்டீரியா, ஊரே முழுகிறதே கொஞ்சம் காப்பாற்றுமே, என்ன பண்ணணும், இது வேணா கணத்துலேருந்து பொங்கிறத நிறுத்தணுமே, மறுபடியும் கங்கைக்கு போய் கணத்தங்கரைக்கு போய் அந்த கங்கையை ஸ்தோத்திரம் பண்ணி அம்மானி வந்தியே போரும், நீ மறுபடியும் அந்தர்தியானம் பண்ணிக்கோ சொல்கிற போது கங்கையானது கணத்தில் இறங்கி போனாள். அந்த நாள் அமாவாசை என்ற தினம். இன்றைக்கும் அங்கே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த கணத்திலே ஸ்நானம் பண்ணுறான். அந்த மகான் அன்றைய தினம் சாயங்காலம் என்றைக்கு ஸ்நானம் பண்ணினாரோ அன்றைய தினம் சாயங்காலம் திருவிடை மருதூருங்கிற பக்கத்தில் இருக்கிற அங்கே சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு சாயரட்ச சிவ தரிசனத்துக்காக போனார். போகிறபோது அங்கே மகாலிங்க மூர்த்தியினுடைய சந்நிதியிலே இவர் எந்த வடை எள்ளுண்டை எல்லாம் கொடுத்து அவருக்கு சாப்பாடு போட்டாரோ அந்த வடை எள்ளுண்டை தர்ப்பம் அந்த மூலஸ்தானத்தில் இருக்குது. அந்த சிவாச்சாரியர் சொன்னார், என்னையா இப்படி ஒரு அந்நியாயம், யாரோ வடைய வெள்ளுண்டையை போட்டிருக்காரு, ஒத்துரும் போடலை, பரமேஸ்வரனே தான் போட்டிருக்கார். அவர் வந்தார், பரீட்சை பண்ணினார். ஆதிசங்கரனை காசி க்ஷேத்திரத்திலே சண்டாள ரூபத்திலே பரமேஸ்வரன் பரீட்சை பண்ணினா, என்னையும் பரீட்சை பண்ணினான். ஆனால் நான் தோத்து போயிடேன், நான் ஜெயிச்சு விட்டேன், என்னை காப்பாற்றி விட்டாங்கிற எண்ணத்தோடு இருந்தார். அப்படி அந்த மகானுடைய சரித்திரம் விஸ்தாரமானது. அப்படி மகான்கள் இருக்கா, அன்பு நெறியில் இருக்கா, அதான் பாகவதம். பாகவதம்ங்கிறது வேறு எங்கேயோ தனியாக ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தீசிஸ் இல்லை, அல்லது ஒரு பெரிய ரிசர்ச் டாக்குமெண்ட் இல்லை,
இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் எவிடன்ஸ், ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அவன் அனுபவத்திலே அடையக்கூடிய உண்மைதான் சத்தியம். அதை காட்டுறார் பகவான் தன்னுடைய சிருஷ்டி கிரமத்தை எல்லாம் லோகத்திலே சொல்லிட்டு வரும்போது அதில் பகவான் எத்தனை அவதாரங்கள் பண்ணுறார், 25 அவதாரங்கள். 10 அவதாரம் நமக்கு தெரியும், 10 அவதாரம் தசாவதாரம் நமக்கு தெரியும், அதை தவிர 15 அவதாரம் பண்ணியிருக்கார். இந்த 15 அவதாரங்களிலும் அம்சாவதாரம் பூர்ணமாய் வரலை. பூர்ணமாய் வந்த அவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஒன்று தான், மற்ற அவதாரங்கள்லாம் அம்சமாக, அதாவது அந்தந்த காலத்துக்கு அதது வேண்டியது எதுவோ அதை செய்தார். கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாமே செஞ்சார் இவர், ஆல் இன் ஆல் எல்லாமே செஞ்சார். மற்ற அவதாரங்களில் அந்த காரியத்துக்கு என்ன உண்டோ அதுக்காக வரார், அந்த பர்பஸ் முடிஞ்சது போயாச்சு. பெரிய ட்ராமாவில் ஆரம்பத்திலே முடிகிறவன் இருக்கிறவன் கதாநாயகன் ஒருத்தன், அவன் தான் எல்லாம் ஹீரோ. மற்றவெல்லாம் நடுவில் நடுவில் வருவான், ஓ கொஞ்ச நாளைக்கு ஒருத்தன் ரெண்டு நாள் ரெண்டு வார்த்தை பேசுவான், அவ்வளோதான் அவருக்கு, அதுக்கப்புறம் போயிடுவான். அது மாதிரி தான் மற்றவெல்லாம். இப்படி இருக்கிற இந்த பாகவதத்திலே பகவான் தான் பண்ணின 15 அவதாரமும் எதுக்கு, இந்த தன்னை அடையக்கூடிய வழியை காட்டுறார். சிக்கல்களுக்குள்ளே ஆப்டிருக்கிறவனை பிரித்து அவனை தன்னிடத்திலே சேர்த்து அவன் நல்ல கத்தி அடையிறதுக்கு வேண்டிய வழிகள் அவனவனுக்கு சொல்லியிருக்கார். ஒரு வைத்தியன் பல பேருக்கு வைத்தியம் பண்ணுற போது எல்லாருக்கும் ஒரு மருந்து கொடுக்கல, அவவாளுக்கு வேண்டிய மருந்து. அதனால தான் டாக்டர்கிட்ட போகிறோம், இவருக்கு நிறைய டோஸு, அவருக்கு கொஞ்சம் டோஸு, இவருக்கு அதிகம், அவருக்கு வேறு, அவருக்கு ஆப்ரேஷன், இப்படி மாறி மாறி கொடுக்குறாரு. அது மாதிரி பகவான் வந்த சரித்திரம் இந்த. அதிரகசியமை அதிரகசியமீதம் ஹரி ஜென்ம கதனம் அத்தியாச்சரியம் பகுதா விதித்தம் சுகப்பிரம்மரிஷி பரீட்சித்துக்கு சொல்வதாகவே அமைந்திருக்கிறது 12 பகுதிகள், 12 ஸ்கந்தம். அதிலே பகவானுடைய விந்தையாக இருக்கிற அவதார ரகசியங்களை சொல்லிட்டு வர்றார். பகவான் எல்லாத்துக்கு மேலே ஆதிசேட தல்பத்தில் பகவான் படுத்து கொண்டிருக்கிறவர். சந்திராரந்த அவபூதாத்மக அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்ய முக்தம் நிகமசத சகசிரேண நிர்பாஸ்யமானோ அஸ்பஷ்டம் திருஷ்ட மாத்திரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத் பாதி சாட்சாத் குரு பவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். மனம் வாக்கு காயங்களுக்கு எட்டாமல் இருக்கிற ஒரு நிலை இது. பல வருஷங்களும் காண முடியாத தபசனாலும் காண முடியாத நிலை அது. அங்கே ஆனந்தமே உருவான நிலை அது. அதிலே பகவான் ஆனந்த ரூபியாக இருக்கான ஆதிமூர்த்தின்னு நமக்கு பேர். அந்த ஆதிமூர்த்தியை மறுபடியும் லோகத்திலே திருப்பார்கடலே ஆதிசேட தல்பத்திலே பூமி நீளா சமேதனாய் அங்கே திவ்யமான சயன கோலத்திலே சேஷஸ்ரீஸ்வர சேஷதா துணியதா நத்வாபி சர்வத்ரகி தேனாயம் சயனீயவத் பவதி தேனாகோபி வாகோ இதம். அங்கே பகவான் படுத்து கொண்டிருக்கார், படுத்துக்கொண்டு லோகத்தையே தன்னுடைய கண் மூடின நிலையிலே நித்ரா முத்ரம் நிகில ஜெகதி ரக்ஷணே ஜாகரூகா, கண்ணை மூடின நிலையிலேயே உலகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கார். அந்த பகவான் அவருடைய நாபி கமலத்திலே பிரம்மா உண்டானார். பிரம்மா யோஜனை பண்ணி காலச்சக்கரம் யுக சக்கரத்தை நினைச்சு காலம் கர்மா சுபாவம் மகத்து அகங்காரம் இவைகளை உண்டாக்கி சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணத்தை உண்டாக்கி வைகாரிகம் என்ற மாறுபட்ட தன்மையை உண்டாக்கி அதிலிருந்து பிரஜைகளை எல்லாம் உண்டாக்க ஆரம்பித்தார். அந்த பிரஜைகளை உண்டாக்குற காரியத்துக்கு பிரஜாபதிகளை உண்டாக்கிறார்,
கர்தம பிரஜாபதி, தக்ஷ பிரஜாபதி, மரிச்சி இப்பேற்பட்டவர்கள், பிரம்மாவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், சனகாதிகள், மானசீக புத்திரர்கள், இவர்களாலே பகவான் உலகத்தை பிரம்மா மூலமாய் நடத்துறார், உண்டாக்குறார். பஞ்சபூதங்கள் உண்டாச்சு, பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு, சூரியன் நட்சத்திரங்கள் உண்டாச்சு, பூலோக புவர்லோக சுவர்லோக மகோலோக ஜனோலோக தபோலோகங்கள் உண்டாச்சு, அத்தல வித்தல சுத்தல ரசாத்தல தலாத்தல பாதாளங்கள் உண்டாச்சு, மரங்கள் உண்டாச்சு, பிராணிகள் உண்டாச்சு, மனுஷியன் உண்டானான், அது மாதிரி தேவர்கள் உண்டானார்கள், ராட்சசர்கள் உண்டானார்கள், தானவர்கள் உண்டானார்கள், கந்தர்வர்கள் உண்டானார்கள், இப்பேற்பட்டவர்களை எல்லாம் நடத்தக்கூடிய காரியமாய் அங்கங்கே பிதிருதேவதைகள் உண்டானார்கள். அந்த பிதிருதேவதைகளுக்கு அதிபதியாய் யமதர்மராஜா உண்டானான். அவாவாளுக்கு வேண்டிய கர்மாவனுடைய பலனை கொடுக்கிறவனாய் இப்படி பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி, இந்த சிருஷ்டியிலே உண்டான ஜீவராசிகள் பகவான் அடையறதுக்கு வேண்டியதை செய்யணும். எப்படி ஒரு நெருப்பு தழல் எரிஞ்சு கொண்டிருக்கு, அதிலிருந்து பல பொறிகள் வந்து விழருது, பல பொறிகள் வந்து விழுந்த உடனே அந்த பொறிகள் தனியாய் போய் அணைஞ்சு போயிடுறது. ஆனால் அது நெருப்பினுடைய சம்பந்தம் தான். ஆனால் அந்த பொறிகள் மறுபடியும் நெருப்பில் விழுமானால் நெருப்பாக ஆறுது. இதைத்தான் கார்த்திகை மாசத்துல சிவாலயங்களிலே காட்டுற வழக்கம். சொக்கப்பானைன்னு பேர் இருக்கு, பழைய பேர், இப்போ என்ன பேரோ தெரியாது. அதில் எல்லாத்தையும் போட்டு எரிப்பா. நான் சின்ன வயசாக இருக்கிற போது சிவன் கோவில் வாசலில் எல்லாத்தையும் பனைமட்டை தென்னைமட்டையெல்லாம் வச்சு பெரிஷா கட்டி, நீ பார்த்துருக்கோத கட்டி அதை எரிப்பா. அது எரியறதை பார்த்து நான் நினச்சேன், இது எரிக்கிறதுக்காகவா இத்தனை பேர் கூட்டம் இப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிற வழக்கம். இதனுடைய தத்துவம் அது. அது மாதிரி இத்தனை ஜீவராசிகளும் ஒன்றா போய் சேர்றது மகத்தான சைத்தன்யத்தில். அந்த சைத்தன்யத்திலேருந்து உண்டானது. யதோவா ஜிமா நிபூதா நிஜாயந்தே தே ஜாதா நிஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம் விஷந்தி. அது மாதிரி உண்டாகிற தன்மை, அது உண்டாகிறதுக்குள்ளே பொறியாகி இருக்கிற நமக்கு படுற வேதனைகள் காரணம். காரணம் என்ன, இந்த உலகத்தை வெறும் படைக்கலை, இத்தனை குணங்களோடு படைச்சிருக்கார். இந்த குணங்களோடு படைச்சதுனாலே அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி ஆகும். பம்பரத்தை சுற்றி விட்டான்னா பம்பரம் வேகமாக சுற்றுறவன் கையினுடைய திறமையினாலே, அதனுடைய கர்மா தான் அது வேகமாக சுத்த வைக்கிறது. அதே மாதிரி பம்பரம், எனக்கு பம்பரம் விட தெரியாது, பம்பரத்தை நான் விட்டேன்னா அது குடுகுடுன்னு ஓடி போய் சாகடையில் விழுந்துடும். சின்ன பையன் விடுறான், அது வேகமாக சுற்றுறது, அதனுடைய வேகம், அதனுடைய கர்மா, அதைத்தான் மகத்தத்துவம், காலம், கர்மா, சுவாவம், அகங்காரம் இப்படி பிரித்து கொடுத்தார். இப்படி பிரபஞ்ச சிருஷ்டியிலே பகவான் தானே வரார். அப்படி வந்ததான எத்தனையோ அவசரங்களிலே பகவான் கர்தம பிரஜாபதிக்கு கபிலருங்கிற பிள்ளையாக வந்தார். கர்தமர் தேவகூதி இவாளுக்கு கபிலராய் வந்து சாங்கிய யோகம். சாங்கியம்னா கணக்கு, எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு இல்லையா. நாம் இவ்வளவு நேரம் ஆரம்பித்து 8:30 முடிக்கணும், 8:30 முடிக்காத நான் கொஞ்ச நாள் ஆனாலும் நீங்களாக ஒத்தராக போயிடுவேன். 8:45 பார்த்தா இங்கே ஒத்துற இருக்க மாட்டேன், கட்டாயம் நான் முடிச்சு தான் ஆகணும். 8:30 முடிப்பேங்கிற தைரியத்தை தான் நீங்களாம் உட்காந்துருக்கேன். அது மாதிரி ஒரு கணக்கு, 6:30 ஆரம்பிக்கணும், 8:30 முடிக்கணும். அது மாதிரி நம்ம மூச்சு விடுறதும் ஒரு கணக்கு. நம்ம ஆயுஸே எவ்வளவு மூச்சு விடுறோமோ அதில் தான் தீர்மானம் இருக்கே தவிர வருஷம் மாதத்துலேயே இல்லை. நம்ம வருஷம் மாதமாக பிரித்து விட்டோம். மனுஷனுக்கு இவ்வளவு மூச்சு விடணும்னு தான் நிர்ணயம் பண்ணி ஜீவராசி பிறந்திருக்கு. கடைசி மூச்சுங்கிறோம் இல்லையா, அதான் அதோட அப்புறம் கிடையாது. அது மாதிரி எல்லாமே கணக்கு. நாடி பார்க்குறார் வைத்தியர். பழைய காலத்தில் தமிழ் வைத்தியர்கள்லாம் அப்படி தானே பார்ப்பா. இப்போ நாடி பார்க்குறதே இல்லை, பார்க்குறாலும் யாரும் கையை பிடிச்சி பார்க்குறதில்ல, அவள் பர்ஸை தான் பிடிச்சி பார்க்குறான். அப்படி இருக்கிற போது நாடி பிடிச்சி பார்க்குற சமயத்தில் எந்த நாடி எவ்வளோ தூரம் துடிக்கிறதுன்னு அவளுக்கு தெரியும். இந்த மேதா நாடி, பித்த நாடி, வாத நாடி, இதைகளை பார்த்த உடனே என்ன பித்தம் வாதம் கபத்தினுடைய சம்பந்தம் இருக்குன்னு அவள் சொல்லுவாள். ஏன், நமக்கு பிடிச்சி பார்த்தா எல்லாம் டக் டக்கு தான் அடிக்கிறது, அவளுக்கு அடிக்கிற போது இருக்கும். அதே மாதிரி சங்கீத வித்வான், அவர் தாளம் போட்டுகிட்டே, ஒரு சங்கீத வித்வான் தாளம் போட்டு பல்லவி பாடின்னு இருக்கார், ரொம்ப பெரிய பல்லவி, ஏத்தாப்புல சிம்மநந்தன பல்லவி, அது பல்லவி. அவர் இப்படி கையை விசிறி விசிறி இப்படி காட்டி இப்படி ஆட்டி காட்டின்னு இருக்கார். ஏத்தாப்புல ஒருத்தர் உட்கார்ந்தார், அவரும் போடுறார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, தாளமே தெரியாது. அவர் பாட்டு இப்படி இப்படிங்கிறார், இப்படிங்கிறார், அவரும் பாடுறார். மற்றவாள்லாம் நினச்சிட்டு இருக்கா இவர் பெரிய தாளம் போடுறாருன்னு. இங்கே அவரை போட்டுருக்கிறத பார்த்தார் இவர், இவருக்கு தாளம் போயிடுது. ஏன், இவர் கணக்கில் போடுறார். இந்த கணக்கில் போடுற போது இவர் இப்படி விசிறினாலும் அப்படி விசிறினாலும் அதுக்குள்ள கணக்கு. அவர் விசிறது கணக்கே இல்லை, அவர் போடுறதும் சரியில்லை. அதனால் அளவு மீறினவனால் அனர்த்தம். அதனால எல்லாமே அளவுக்குள்ள இருக்கணும். இந்த அளவு தான் சாங்கியம். இத்தனை சாங்கியம், 24 தத்துவங்கள் உள்ளதான இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த இதம் சரீரம் கௌந்தேயா க்ஷேத்திரமி தியபிதீயதே, இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை அளவோடு கூடவே வைத்துக் கொள்ள வேண்டியது சாங்கியம். அதுக்கு மேலாக இந்த ஜென்மா உயர்ந்து வருமானால் பக்திங்கிற மார்க்கம் தான். பக்தி பக்திங்கிற பிச்சையை நீ போடணும். பக்திங்கிறது மாத்திரம் நமக்கு வந்துடாது,
திடீர்னு நம்ம பிள்ளைய பத்தி படிக்க வைக்கலாம், அவர் புத்திசாலியா இருங்கலாம், நீ ஸ்போர்ட்ஸ்ல சேர்ந்து ஆடுறாங்களாம், நீ நிறைய தின்னுடாங்களாம், நல்லா தூங்குடான்னு சொல்லலாம். ஆனா பக்தியா இருன்னு சொன்னா அவன் கேட்க மாட்டான். அவன் கேட்டாலும் அந்த பக்தி அவனுக்கா வரணும், நீ சொல்லி வராது. பக்தி பீக்ஷமியவே பாபு கபகுசா பீக பக்தி பீக்ஷமியவே பாபு கபகுசா பீக பக்தி பீக்ஷமியவே முக்தி ககில சக்தி முக்தி ககில சக்தி திருமூர்த்துலகு கேள்வியோ ராமா பக்தி பீக்ஷமியவே பாபுகாமகு சாத்வீக பக்தி பிக்ஷம். பக்தியை பிக்ஷையா போடு. பிக்ஷை போடுற போது அவர் சொல்றார், அம்மா எது வேணா நீங்க போடுங்க, நீங்க எல்லாம் போடுங்க, ஊசி போனதை போடாதீங்கிறாரு. ஊசி போனதை போட்டா நான் சாப்பிடுவேனா? அது மாதிரி பிக்ஷை போடுற போது அப்பா எனக்கு சாத்விக பக்தி கொடு, தாமச பக்தி வேணாம். தாமச பக்தினா என்ன? புறத்து யாரை அழிக்கணும். ராவணன் அப்படித்தான் தபஸ் பண்ணினான், சூரபத்மன் அப்படித்தான் தபஸ் பண்ணினான், பஸ்மாசன் அப்படித்தான் தபஸ் பண்ணினான். நான் யார் தலையில கை வைக்கிறேனோ அவன் அழி போகணும். அது மாதிரி இப்ப எத்தனை பஸ்மாசன் இருக்கான்? அன்னைக்கு ஒரே ஒரு பஸ்மாசனம் தான் புராணத்துல வந்தான். இன்னைக்கு ஊருக்கு ஊர் பஸ்மாசனம் இருக்கான். புறத்து யார் தலையில கை வச்சு குட்டிச்சவர் ஆக்கிரம் எத்தனை பேர் இருக்கான்? அது தாமச பக்தி. ஆனா அவர் கோவிலுக்கு போறாரு, அவர் அபிஷேகம் எல்லாம் பண்றாரு, அவர் உற்சவங்கள்லாம் நடத்துறாரு. என்ன சார் அவர் என்ன உற்சவங்கள்லாம் நடத்துறாரு? ஆனா மனுஷன் மாத்திரம் ஜாக்கிரதை, அவர் கிட்ட போனா தொலைச்சு விடுவார். இது தாமச பக்தி. ராஜச பக்தி வேகம், பணம் வேணும், காசு வேணும், தானம் பண்றது கூட வேகம். மகாபலி சக்கரவர்த்தியை பத்தி கேட்க போறீள் ராஜச பக்தி. சாத்விக பக்தி அடங்கி இருக்கிறது அன்பு. அன்பு நெறி தான் சாத்விக பக்தி. அதை குடுங்கிற தியாக பிரம்மம். முக்தி கக்கியில சக்தி திருமூர்த்துலக்கு மேல்மிய ராமா நீ பக்தி பிக்ஷை வையவே. ராம பக்திகத்தை பிக்ஷையா போடுற போது அது சாத்விகமா இருக்கட்டும். ஏன்னா முக்தியை கொடுக்குறவன் நீ, மற்றவாழ இச்சையை கொடுக்குறவா. சூரியனை உபாசிச்சா ஆரோக்கியம் கிடைக்கும், சிவனை உபாசிச்சாக்க ஞானம் கிடைக்கும், துர்கையை உபாசிச்சா கீர்த்தி கிடைக்கும், சுப்பிரமணியனை உபாசிச்சாக்க வெற்றி கிடைக்கும். இப்படி எல்லா ஊர் தேவதைகளும் ஒன்றா கொடுப்பா. நீ முக்திக்கு அகில சக்தி, முக்தியை கொடுக்கக்கூடிய அகில சக்தியாக இருக்கிற நீ திருமூர்த்துலகு மேல்மையை, மும்மூர்த்திகளுக்கு அப்பாற்பட்டவன் ராமன்கிறார் தியாக பிரம்மம். அப்படி அந்த நிலை, அந்த நிலையில பக்தி யோகத்தை பற்றி கபிலருங்கிறவர் யாருக்கு சொன்னார்? அம்மாவுக்கு சொன்னார். தாயார் இல்லையா, அவள் பிள்ளைய பெற்றவள். தகப்பனார் கர்த்தமருங்கிறவர் பிள்ளையை விட்டுவிட்டு அவர் காட்டுக்கு தபசுக்கு போயிட்டார். அந்த அம்மா அழுதா, என்னை விட்டுட்டு போயிட்டாரேன்னு. அம்மா அழறியே உன் பிள்ளை உனக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டார். பிள்ளைய உட்காத்தி வச்சு கேட்குறப்பா, நான் என்ன பண்ணுவேன் அம்மா? ஆடுறதெல்லாம் அர்த்தம் இல்லையம்மா. யாருக்காக அம்மா அழன? நீங்களும் அவரும் பர்த்தா பத்னிங்கிற தர்மத்தில் கட்டுப்பட்டுருக்கேள், அவ்வளோதான். ஒரு வேலையை செய்கிறதுக்கு, இப்போ நாம் எல்லாரும் இந்த பிரவச்சனங்கிற வேலை செய்கிறதுக்காக நீங்களும் உட்காந்துருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன். 8:30 ஆச்சுன்னா நீங்கள் யாரோ நான் யாரோ இல்லையா? அப்புறம் மறுநாள் நாளைக்கு 6:30 நீங்கள்லாம் வந்தா, அது மாதிரி தான் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் சேர்ந்துருக்கு, பந்துக்கள் பிள்ளைகள் எல்லாம். அதுக்கப்புறம் இவன் யாரோ நான் யாரோ. இதுக்கு ராஜா ஒரு நாரத மகரிஷி ஒரு சிஞ்சயன்னு பேர். அவன் அவனுக்கு புள்ள ஒருத்தன் இறந்து போயிட்டான் சின்ன வயசில். அவனை கண்டு அழுது 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 பிராணை விட்டுருந்தான். நாரதர் வந்தார், கூப்பிடுறேன், இதா இது வா உன் பிள்ளைய பா காட்டுறேன், உன் பிள்ளைய காட்டுறேன், அந்த பிள்ளைய கேளு, யார் பிள்ளைன்னு கேளு சொல்கிறானா. அதே மாதிரி பிள்ளைய கொண்டு நடத்துறார். அப்பா உங்கள் அப்பா யாரா? எனக்கு அப்பாவா? எனக்கு அம்மாவா? நான் யாருன்னே எனக்கு தெரியலையே, எனக்கு என்ன அப்பாவாவது அம்மாவாவது அப்படிங்கிறான் அந்த பிள்ளை. அதான் ஜீவன் தெரியா போயிடுது. இப்போ அதுக்கு அப்பா அம்மாங்கிற சொந்தத்தை தாண்டி போயிடுது. அந்த சொந்தமெல்லாம் கொஞ்ச நாள் தான். ஜீவன் பிரிஞ்சாலும் அந்த சொந்தம் இருக்கும், அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் இன்னும் சாஸ்திரமான நாள் வரும்போது அது எப்படி இருக்கும்? அதனால நீ அதை நினைச்சு மயங்காது. சில பிள்ளைகள் அப்படித்தானே இருக்கு, பிள்ளைய நினைச்சுன்னு அப்பா அம்மா அழுவா. என் பிள்ளைன்னா பிள்ளை, ஆனால் இப்படி இருக்கு. ஏன் அப்பனே மதிக்கிறது இல்லையே? அப்பனை மதிக்கிறது இல்லை, அம்மாவை மதிக்கிறது இல்லை, ஆனால் அப்பா அம்மா பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு உருக்குறாளே. இதான் பாசம். இந்த பாசத்தை நீக்கிறதுக்கு தான் பக்தி யோகத்தை சொன்னார். மதிரீக குணசக்தா பந்த கிருத்வேஷ்ம சக்தா. மா பந்தத்தை காட்டும்படியான காரியத்தை பண்ணாதேன்னு கபில ரூபத்தில் க
கபிரரிதித்தனுத்வம் தேவகூத்தியாதி. கபிலர் ரூபடி ரூபத்திலே தேவகூதிக்கு தாயாருக்கு சொன்னையே பாங்கிறார். அப்புறம் பகவான் இன்னொரு அம்சாவதாரம் பண்ணினார், தத்தாத்ரேயரா அத்ரி மகரிஷி அனசூயா தேவி. அவ தெய்வத்தை நிர்குணமா உபாசனம் பண்ணினான். நிர்குணம்னா உருவம் இல்லாத இருக்கிற வழியிலே பிரம்மஸ்வரூபமா உபாசனம் பண்ற போது ஒவ்வொரு தேவதைகள் என்ன, பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் என்ன நினைச்சா என்னத்தான் கூப்பிடுறாரு என்னத்தான் கூப்பிடுறாரு, மூணு பேர் ஏக காலத்துல அத்திரிக்கு தரிசனம் கொடுத்தார். உங்களை மூணு பேரையும் நான் அவர் சொல்லலையே, மூணு பேரும் அவர் சொல்லியே, நான் வந்து பிரம்மத்தை நான் நினைக்கிறேன், எனக்கு பிரம்மமே பிள்ளையா வரணும்னு கேட்குறேன், அதுக்கு தான் தபசு பண்றேன், நீங்க மூணு பேர் வந்திருக்கீங்களே. அப்போ மூணு பேர் என்ன சொன்னா பிள்ளை கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் அத்திரி மகரிஷிக்கு தன்னையே கொடுத்தவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு தான் தன்னையே அத்திரிக்கு பிள்ளையா கொடுத்ததுனால தத்த அத்ரேயன், தத்தம்னா கொடுக்கறது இல்லையா, நாம தத்து எடுத்துக்கிறவங்க இல்லையா, நம்ம பையன் பிள்ளையே இல்லை தத்து எடுத்துட்டு இருக்கேன், எத ஒரு அசத்தை. அது மாதிரி தத்து பகவானே வந்துடுவார், தத்த ஆத்ரேயா அத்ரியனுடைய பிள்ளையாய் தத்தனை தத்து கொடுத்தவன், அதனால் தத்தாத்ரேயர். அவர் என்ன பண்ணினார், அவர் ஞான மார்க்கத்தை கற்று போறார். ஞான மார்க்கத்தை உபதேசம் பண்ணி வேதங்களிலே சொல்லப்பட்ட முடிவான தாத்பரியம் எதுவோ, இன்னைக்கு ஞானியாய் இருக்கிறவாள்லாம் தத்தாத்ரேயங்கிறதான பகவானுடைய சிஷ்யர்கள். அப்படி பகவான் ஒரு காலத்தில் உபதேசம் பண்ணினார். இப்படி பகவான் அநேக ரூபங்களை எடுத்துன்னு அவதாரம் பண்ணி வரபோது வராகமூர்த்தியாய் அவதாரம் பண்ணினார். யஜ்ஞ வராகமூர்த்தி. பூமிக்கு லட்சணமே கர்மாக்கள் தான், கர்ம பூமின்னு பேரு. இங்க வேலை செய்யணும், வேலையாவது சுகமா சாப்பிட முடியாது. நாம் செய்யற வேலையெல்லாம் என்ன பண்ணா பலன் கொடுக்குற வேலையா இருக்கணும். ஒரு வேலை செஞ்சா ரிசல்ட் வருது இல்லையா, மாசம் ஆனவுடனே சம்பளம் கொடுத்துடுறானே அதை தான் நம்ம பார்க்கறோம். ஆனால் இந்த சம்பளம் எங்க கொடுப்பாமா, அவனுக்கு லாபம் வந்தா தான் கொடுப்பான். வியாபார ஸ்தலத்தில் லாபம் வரலன்னா உனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா, லாக் அவுட். ஓ அது மாதிரி தேவதைகளுடைய அனுகிரகம் தான் லாபம். தேவதைகளுடைய அனுகிரகம் வரணுமானால் யாகங்கள் பண்ணணும், பூஜை பண்ணணும், தபஸ் இருக்கணும், நீ அனுஷ்டானம் பண்ணணும். நீ உங்க ஆத்துல பூஜை பண்ணி புஷ்பத்தை எடுத்து பகவானுக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணியானா என்ன போயிட்டு, அப்பா எங்க ஊர்ல நன்னா மழை போயிட்டோம், காலே வருஷது பர்ஜன்யாலினி நல்ல காலத்திலே மழை பெய்யட்டும், பூமி நல்ல பயிருள்ளதா இருக்கட்டும், எல்லா ஜனங்களும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து, இப்படி சொல்லிதான் நமஸ்காரம் பண்ணணும். என்ன மாத்திரம் காப்பாத்து, நான் எட்டாம் நம்பர் ஏல இருக்கேன், மாடியில இருக்கேன், மறந்துடாதே. நாம சங்கல்பம் பண்ணிக்கிற போது பேர் ஊற சொல்றமே தவிர நம்ம இருக்கிற இடத்துக்கு பகவான் வர சொல்லல, எல்லாரையும் காப்பாத்துற போது எனக்கும் வருது. நீ நன்னா இருந்தா போருமா, பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்க வேண்டாமா, பக்கத்து வீட்டுக்காரர் அழுதுன்னு இருந்தானா நீ உன் வீட்டுல கல்யாணம் மூலம் கொட்டுவியா. அதனால எல்லாருக்கும் பிரார்த்தனை பண்ற யஜ்ஞம் இருக்கே, இதுதான் யஜ்ஜாத் பவதி பர்ஜன்யஹ, யாகத்தினாலே மழை பெய்கிறது. மழை பெஞ்ச உடனே இதுலேருந்து உண்டாகிறதான அந்த நெல் தானியங்கள் அதுகளை கொண்டு மறுபடியும் யாகம் பண்ணுறோம், யாகத்தினாலே மறுபடியும் மழை, மழையினாலே யாகம். இது கர்ம சக்கரம்னு பேர். அது பண்ணுறது பூமியில், அதுவும் பாரத பூமியில தான். இந்தியன் காண்டினென்ட்னு வச்சுருக்கோம் இல்லையா, அது பாரத பூமி. இப்போ அதில் பாகிஸ்தானும் போயிடுது, பாகிஸ்தான் போனால் கூட அது பாரத பூமி தான் நம்ம பழைய ஜாகிரபி பிரகாரம். அதனால் கராச்சிக்கு போனால் கூட இல்லாட்டா லாகூருக்கு போனால் கூட நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு யோகியதை உண்டு. ஆனால் இங்கிலாண்டுக்கு போனாலோ அமெரிக்காவுக்கு போனாலோ அங்கே போய் ஸ்ராத்தாதிகள் பண்ண வேண்டாம், சில பேர் அங்கே போய் கர்மாக்களை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் இங்கே எங்கள் ஃபாதருக்கு அமாவாசை தர்ப்பணம் விடாத பண்ணுறேன், இங்கே அங்கே இருக்கிற போது அப்பாவே அடித்து விரட்டினான், இங்கே வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ணலாம். நான் சொன்னேன் உன் தர்ப்பணம் பலிக்காதரா, ஏன் பித்திருக்கள் இந்த லோகத்துக்கு வர, நீ வேணா அமெரிக்காவுக்கு வந்துட்டு வயிற்று பொழப்புக்கு அவன் வரமாட்டான், நீ அந்த ஊரை போய் ராமேஸ்வரத்துலையோ காசியிலோ புண்ணம் போட்டால் தான் அவன் வருவாள். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் லெட்டர் எழுதினா இந்தியா ஸ்டாம்பை ஒட்டி அனுப்பிச்சேன்னாக்க கூட அங்கே போகிறது. ரூபா ஏன்னா அவன் ஊருக்கு போகிறபோது அவன் கரன்சியில் மாறும், அவன் கரன்சியில் மாறும். சிலர் செல்லாத காசை போட்டீங்கன்னா போகுமோ, செல்லாத ஸ்டாம்பை போட்டால் போக சேருமோ. இந்த ஊரில் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு சிங்கப்பூர் ஸ்டாம்பை ஒட்டினீங்கன்னா போகுமா. அது மாதிரி தான் அது அதுக்கு கர்மாவுக்கு விதி வச்சுருக்கார், அந்த விதியை தான் தர்மசாஸ்திரம். இந்த தர்மசாஸ்திரத்தை சொன்னவர் தான் பரமேஸ்வரன், ஈஸ்வரன் தான் சொன்னவர், பகவான் தான் சொன்னவர். அதனால் தர்மசாஸ்திரத்தை எவனோ எழுதினான்னு நினச்சிக்க வேண்டாம், அதனால் அதுவும் அவனுடைய வாக்கு. அந்த வாக்குனாலே
மழை நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பகவான் அவதாரம் பண்ணி அந்தந்த காரியத்தை நடத்தினார். அதில் பகவான் ரெண்டு பேரும் உண்டாக்கினார், பிரியம்பிரக உத்தானபாதக. பிரியம்பிரதன் உத்தானபாதங்கிறதான மனுவனுடைய, மனுங்கிற ஒரு முதல்ல சூரியன், அவனுடைய பிள்ளை மனு, அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் பிரியம்பிரதன் உத்தானபாதன். இப்போ இந்த உத்தானபாதனுக்காகவே பகவான் வந்த கதை ஒன்று இருக்கு, அதை சொல்றார். பிரம்மவம்சி உத்தானபாத ராஜா, பிரம்மவம்சி உத்தானபாத ராஜா, ரூபவந்தி தயசீதோலஜாயா, பிரம்மவம்சி உத்தானபாத ராஜா, ரூபவந்தி தயசீதோலஜாயா. கனிஷ்டேசி அத்யந்த பிரீதி மாயா, கனிஷ்டேசி அத்யந்த பிரீதி மாயா, ஜெஷராணி நவடே தயராயா, ஜெஷராணி நவடே தயராயா, பிரம்மபூஜி உத்தானபா ராஜா. உத்தானபாத ராஜா, இது பிரம்மகல்பத்திலே முதல்ல நம்ம காலங்களுக்கெல்லாம் முன்னாடி, எஸ்ரியோ தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த உத்தானபாத ராஜனுக்கு ரெண்டு பத்னி, சுநீதி சுருச்சின்னு ரெண்டு பத்னி. சுநீதிங்கிறவள் நீதியோடு இருக்கிறவள், ஸ்நானம் பண்ணி மடி உடுத்திண்டு ஜபம் பண்ணி அப்படி இருக்க வேண்டிய சமயத்தில் இருக்கிறவள், அது நீதி உள்ளவள். சுருச்சிங்கிறவள் நம்ம மாதிரி, அது உல்லாசமாக அது மெதுவாக எழுந்துக்கிட்டு குட் மார்னிங் குட் நைட் வீட்டுக்குள்ளேயே சொல்கிறான் குட் மார்னிங். யார் புருஷனை பார்த்து சம்சாரம் சொல்கிறான், அதே மாதிரி படுத்துக்கிற போது குட் நைட்டுங்கிறோம். இதெல்லாம் எங்கெங்கிற பழக்கம் இல்லாத சொன்னால் நல்லா இருக்கு. அப்புறம் எல்லாம் காஃபி எல்லாம் எல்லோரும் ஒன்றா சாப்பிட்றது, அதுவும் வாயில் வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் சாப்பிட்றது, இவ்வளவு தான் காஃபி ரொம்ப நாள் சாப்பிட்றது. இதுவே ஒரு சாஷியில் மாத்துக்கு வந்தார், அவர் காஃபி கொடுத்தார், இவ்வளவு நிறைய லோட்டாக நிறைய கட 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 கடன்னு. அடுத்த ரெண்டு நிமிடம் டொக்குன்னு வச்சுட்டார் பாத்திரத்தை, இவன் அரை டம்ளர் காஃபியே ஒரு அரை மணி நேரம் சாப்பிடும். ரெண்டு பேரும் புருஷன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்துரு, என்ன அட் இஸ் அ லவ், அவ்வளோ ஆசை அன்பு, அதான் சுருச்சி. அது மாதிரி பத்திரி இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக்கணும். இது மாதிரி கட்டுப்பட்டியா ஆச்சாரமாக இருந்துக்கிட்டு மடி உடி மேலே படாதீங்க, மடி மேலே படாதீங்க, தரித்திரமே மடி மடி, நான் உன் புருஷன் இருந்தாலும் படாதீங்க மேலே. அதனால சுநீதியை கண்டால் கனிஷ்டேசி அத்தியந்த பிரீத்தி மாயா, சின்னவளிடத்தில் ஆசை, அவள் உல்லாசமாக இருக்கிறவள், எப்போதும் கணவன் விட்டு போகாதவள். அதனால வர 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 அந்த சின்னவளிடத்தில் வச்சிருக்கிற ஆசையினால பெரியவளை மறந்துட்டான். பெரியவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தான், சின்ன அந்த குழந்தைக்கு துருவன் பேர் வச்சான். ரெண்டாவது பொண்ணுக்கு ரெண்டாவது பத்தினிக்கு ஒரு குழந்தை பிறந்தான், உத்தமன் பேர் வச்சான். துருவம்னாக்க விதை, ஒரு கொட்டை மாம்பழம் இருந்ததுன்னா மாம்பழத்தில் எது முக்கியமான அம்சம், அதனுடைய கொட்டை தானே, அதை போட்டால் தானே மறுபடியும் முளைக்கிறது, அதுக்கு தான் துருவாம்சம் பேர். மாம்பழத்தில் கதுப்பெல்லாம் உத்தம அம்சம், நம்ம எல்லாம் கொட்டையாக சாப்பிட்றோம். முன்னெல்லாம் நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கிறது எங்களுக்கு கொட்டையை நறுக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவோம். கொட்டையை நறுக்கி கொடுத்துருன்னா என்ன பண்ணுவாள், எங்கள் அம்மா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கொட்டையை மாத்திரம் வச்சு துரிப்போற வச்சு கொடுப்பா, அதையே அரை மணி சாப்பிட்டுருப்போம். கொட்டையிலே ருச்சி இருக்குது, உத்தம அம்சம் இல்லையா? அதனால் சுருச்சியினுடைய பிள்ளை உத்தமன், சுருச்சி நமக்கு ரொம்ப ருச்சி உள்ளவள், நீதி உள்ளவள் சுநீதி, அவளை தனியாக வச்சுவிட்டான். இந்த சுருச்சி வந்ததுலேயே அவளுக்கு தனியாக வீடு கட்டி அவளை தனியாக அனுப்பிச்சு. இந்த பிள்ளை 5 வயசு பிள்ளை, இந்த துருவன், அது தனியாக அப்பா யாருன்னே தெரியாமல் அது மாட்டும் வளர்ந்துட்டுருக்கு. சுநீதி என்ன பண்ணுவ, சாது அவள், தன் கணவன் எப்படி சொன்னாலும் அதை கேட்டுட்டு இருக்கிறவள், தன்னை தனியாக வச்சானேன்னு நினைக்காமலே அழுதுகிட்டே போதும் பொருள் கண்ணீர் தொடச்சவள். புள்ள வந்துட்டானா குழந்தை வந்தானா அவருக்கு எத்தாப்புல அழப்படாதுன்னு கண்ணை தொடச்சுப்பள். இப்படி இருக்கிற போது அந்த துருவன்கிற பிள்ளை விளையாடிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த குழந்தைகள்லாம் அவள் தகப்பனார் என்னென்ன வாங்கி கொடுத்தா, அவள் தகப்பனார் எப்படி தன்னை வச்சு கொஞ்சினா, இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாளாம். இப்போ இந்த துருவனுக்கு தெரியல அப்பா யாருன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணினா நேராக அம்மாவை போய் கேட்டு வரேன் பாரு எங்கள் அப்பா யாருன்னு. விதி தெளியக்கல் எவரி தன்றி அனகல்,
கேக்குறானே எல்லாரும் அவன் அப்பாவை பத்தி பேசுறாமா, எங்க அப்பா எங்கம்மா? இந்த பூமியே ராஜ்யம் ஆடுறாரு, அந்த உத்தரபாத ராஜா அவர் தானே உங்க அப்பா? அப்படியா? இத்தனை நாளா நீ சொல்லலையேம்மா. கண்ண தல்வி நீ கடுவே கம்புலகான சபகு போகல், கண்ண தல்வி நீ கடுவே கம்புலகான சபகு போகல், உன்னத சிம்மாசனபுரம் குஞ்சியாட வேகல், உள்ளத சும்பாசனபுரதும் குஞ்சியாட வேகல், ஈ விதி தெளியக தூடுதல் யகரிய வரிதல் யரகல். உடனே ஓடினான் அரண்மனையை பார்க்க. அப்பாவை போய் பார்த்து அப்பா மடியில் வந்து அவரை கொஞ்சம் விளையாடுறதுக்கு ஓடுற போது அப்பா அந்த சின்ன பிள்ளைய மடியில் வச்சுட்டு இருக்காரு. பக்கத்திலே அந்த சின்ன தாயார் இருக்கா, இந்த குழந்தைக்கு தெரியாது சின்ன தாயார் ஊற்றி இருக்கா, தனக்கு தம்பி இருக்கான்னு தெரியாது. ஆனால் அப்பா மடியில் வச்சுருக்கிறத பார்த்தா அவன் தம்பி தனக்குன்னு நினச்சிக்கிறான். சந்தோஷம், அந்த தம்பியோட விளையாடணுங்கிற எண்ணத்தோடு கூட மலமளமளன்னு சிம்மாசனத்தில் படியேறான். அங்கே வாசல் காவலாளிகள்லாம் பார்த்தா அவளுக்கெல்லாம் தெரியும், இந்த ராஜா பண்ணுற அநீதி, இந்த சுநீதியை கொண்டு போய் தனியாக வச்சு இந்த பிள்ளை எப்படி இருக்கானாம். வரிஷ்டே சிஜாகலா ஏக ரூபா பக்த லட்சண பால முகுந்தா, எல்லா விதமான பக்தி லட்சணத்தோடு கூடி இருக்கிற இந்த குழந்தைகளிடத்துல அந்த தேசத்தில் இருக்கிறவாள் அத்தனை பேருக்கும் பிரியம். என்ன மூத்த பிள்ளை, அவரை கொண்டு போய் ராஜா ஒதுக்கி வச்சிருக்கான்னா அவ கவலைப்பட்டு இருந்தா, ஆனால் வாயை திறந்து யாரும் கிளர்ச்சிகள் பண்ணலை. நாமனா கிளர்ச்சி பண்ணியிருப்போம், சிறியவன் ஒழிக பெரியவன் வாழ்க சொல்லுவோம், தெரியாது அவளுக்கு. அதெல்லாம் இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலவா. அதனால எல்லாம் வாயடைச்சிருந்தா. இவன் உள்ள நேரம் போகிறபோது ஒரு வாசல் காவலாளியிலேன்னு சந்தோஷம் வழியை விட்டுட்டான். நேரம் போனான் ராஜ தர்பாரில் எல்லாரும் உட்காந்துருக்கா. அப்பா மடியில் குழந்தை உட்காந்த உடனே என்ன சந்தோஷம், மல மல மலன்னு படி ஏறினா ராஜாவும் பார்க்குறான். உத்தாரமாக ராஜா தம் பிள்ளை தம் மூத்த பிள்ளை தம் மடியில் வரான், அவரை உட்கார வைக்கணுங்கிற என்ன அவருக்கு, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மடியில் இந்த பிள்ளை அந்த மடியில் அந்த பிள்ளைங்கிற போது வந்தாள் அந்த இளையர் தாயார் படித்து நடித்தினான். நெல் நெல் நில்லு பாலோசி பதனாத்மானம், யாரா நீ இங்க வந்தே, நீ ஒப்பாட்ட வந்தியா? ஒப்பான உறவு உண்டாடணுமானா என் பிள்ளையாரி பிறக்கணும் நீ. அன்ன ஸ்திரீ கர்ப்ப சம்பவம், இன்னொருத்தருடைய வயத்துல பிறந்திருக்கிற பிள்ளைக்கு இந்த இடம் கிடையாது. என்ன யோஜனை செய்கிறாய், என்ன யோஜனை செய்கிறாய், சிறுவா துருவா வெறுவாமல் நீ என்னையோ என்னை செய்கிறாய், சிறுவா துருவா வெறுவாமல் என்னையோ என்னை செய்கிறாய். என்னடா என்ன யோஜனை பண்ற? பன்னக செயனன் திருவருளல், பன்னக செயனன் திருவருளல், பபிஷினால் உயர்ந்த தவசிலேறி மீறி யோஜனை சிறுவா துருவா வெறுவாமல் என்னையோ என்னை செய்கிறாய். பன்னக சயனன் திருவருளால் பகவானுடைய அனுகிரகம் இருந்தாத்தான் நீ இந்த இடத்துல வரலாம், எம்பிள்ளையா பிறக்கணும் தெரியுமா? உனக்கு அந்த புண்ணியம் கிடையாதுரா, அதனாலதான் அன்யஸ்திரீ கர்ப்ப சம்பவம், இன்னூத்திக்கு பிள்ளையா பிறந்திருக்கடா இங்க வரப்படாது. நீ இந்த அப்பா மடியில் உட்காரணுமானா போ, வனம் பிரயாகி சீக்கிரம் காட்டுக்கு போ, அங்கே ஹரியை நோக்கி தபஸ் பண்ணு. தபஸ் பண்ணும் போது ஹரி வருவார், வந்த உடனே கேளு, நான் சுரீச்சி வயத்திலே பிள்ளையா பிறக்கணும் போ. குழந்தைக்கு அது தாங்கல, எங்க அம்மா அவருடைய வயத்தில் பிறந்தது அவ்வளவு கேடா, என் தாயாரியா நீ தூஷிக்கிறேன். தம் நிஸ்வசந்தம் ஸ்புரிதாதரோஷ்டம் சுனீதிருத்சங்க முதுக்கிய பாலம், உதடு துடிக்கிறது அழுதுகின்ற குழந்தை கண் செவக்க ஓடி வரான். இதுக்குள்ளே
அந்த சுரீதி நடத்துகிற போய் எல்லாரும் ஓடி போய், அம்மா அந்த குழந்தைய கொண்டு போய் அரண்மனையில் விட்டு விட்டியே, அது என்ன பாடுபடுத்தி விட்டாளம்மா, அவன் என்ன சொன்னா அதை சொல்லி சொல்லிவிட்டாளம்மா, இந்த குழந்தை தவிச்சுக்கிட்டு வராமாங்கிற, ஐயோ இப்படி வரணுமா, இத்தனை நாளாக ஒழிச்சு வச்சேனே, இந்த குழந்தைக்கு மனசு புண்பட்டு விடுத்தே, நான் என்ன பண்ணுவேங்கிற போது அங்கே இருந்து அம்மான்னு வந்து அழலை, அவன் உதடு துடிக்கிறது அம்மாவையே பார்த்துட்டு இருக்கான். என்னடா என்னடாப்பா, ஏமிச்சே தூரா பாலுடு இந்த கோபமே, ஏண்டா அழற, ஆட்டலாடி ஆட்டலாடி இலகாயூ நேரு ஏவிட்டேயோ ஏவி செதுரா பாலுடு இது இந்த கோப, விளையாடுற போது பிள்ளைகள்லாம் ஏதாவது உன்னை பற்றி சொல்லலா, உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்தினாளா, குழந்தை பேச மாட்டேங்கிறான், துவண்டு போறா, ஐயோ இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கானே சொல்ல மாட்டேங்கிறானே, என்னடா என்னடா, அம்மா ஹரிங்கிறவர் யாருமா, எவரம்மா எவரம்மா இவரில் சுஹரி, எவரம்மா இவரில் சுஸ்ரீ ஹரி, எவரம்மா விவரில் ஸ்ரீஹரி, ஹரி யாருமா, ஹரி யாருமா, ஹரிங்கிறவர் யாருமா, என்ன கேட்குறேன், எவரம்மா விவரில், எவரம்மா விவரில் சு, எவரம்மா விவரில் சு எந்த நாடதி, எவரம்மா விவரிஞ்சு எழுது நாடதி பரிகுணமுழு ஜபூ, பரிகுணமுழு ஜபு வேகமேனதோடரு, எவரம்மா ஹரி ஏமா, அவர் எங்கே இருக்கார்மா, அவர் எப்படி பார்க்கலாமா, சீக்கிரம் சொல்லுங்கம்மா, அந்த ஹரி ஹரி எதுக்குடா கேட்குறேன், அந்த ஹரியை நோக்கி தபஸ் பண்ண போகிறேம்மா, எதுக்குடா எதுக்குன்னே தெரியாது, வாஸ்தவ் நீ சொல்கிறது ரொம்ப நல்லதுடாண்டா கண்ணு, அப்பா பாரு நான் மகாபாவிடா, என் பிள்ளையாக பிறந்து சொல்லியோ அதனால தான் நீ கஷ்டப்படுறேன், ஆனால் ஹரியை நோக்கி தபஸ் பண்ணினா அவ பிள்ளையா பிறக்கலான்னு சொன்னாலே சுருச்சி, அவ சொன்னது ரொம்ப சத்தியம்டா, சுருச்சியினுடைய வாக்கியம் ஸ்ருதியினுடைய வாக்கியம்டா குழந்தை, ஆனால் அந்த ஹரிதான் நமக்கு கெத்திடா, அவ சொன்னது சரி, நான்யம் தத பத்மபலாசலோச்சனாது துக்கஷ்சிதம் தம் மிருகயாமி கஞ்சனா, அனல்ய பாவே நிஜ தர்ம பாவிதே மனசவஸ்தப்ய பஜஸ்வபூருஷம் யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மயா ஸ்ரீயைதரை ரங்க விமிருக்யமாணயா, அவர் தான் நம்ம கதி, அவர் விடாத நினச்சிக்கணும், அவர் விடாத நினச்சிக்கிட்டே இருந்தார்னா நிச்சயமாக நம்ம கண்டுபிடிச்சு வந்துடுவார், ஆனால் நம்ம கண்டுபிடிச்சிட்டு போக முடியாது, யோ மிருக்யதே ஹஸ்த கிரஹீத பத்மயா, அவருடைய பக்கத்தில் இருக்க லக்ஷ்மி கூட அவளை தேடுறான், அவளுக்கு கூட ஆப்படாதவர், லக்ஷ்மிக்கு கூட ஆப்படாதவன் நமக்கு ஆகப்போனா ஆப்பிட மாட்டான்டா, ஆனா அவனத்தை தமே பவத்சய பக்த வத்சலம், அவன் தடா நமக்கு, அவனை தடா நம்பிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு இல்லாதவனா என்னைக்காவது ஒரு நாள் கண் திறக்க மாட்டானா, என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நாள் வராதா, ஹரி ஹரின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன், குழந்தை நீ அதை தான் நினைச்சுக்கோ, அதை தடா சொல்லி சொன்ன, அம்மா இப்பவே போறேம்மா, போறியா, வனம் பிரயாகி
காட்டுல போய் நினைச்சுக்கணும்னு சொன்னான். ஐயோ அந்த காரியம் பண்ணாதே, நீ காட்டுக்கெல்லாம் நீ போக முடியாதுடா குழந்தை, பயங்கரமான. அம்மா போறேம்மா. தாயே நான் சுனிதியினுடைய பயத்தில் பிறக்கிறதுக்கா இல்லை, சுனிதியாக இருக்கிற உத்தமியினுடைய பிள்ளையான நான் ஹரிக்கு வேண்டியவன் காட்டுறதுக்கு. ஹரி 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 நே நின்று வேத குதுரா, ஹரி நே நின்று வேத குதுரா, ஹரி நே நின்று வேத குதுரா, ஹரி நே நின்று வேத குதுரா. அவர் எங்க தேடுறது, அவ்வளவுதான். அடுத்த க்ஷணத்துல அம்மாவனுடைய பக்கத்திலிருந்து குழந்தை ஓடுறான். காட்டுக்கு போன்னு சொன்னான், ஹரியை நினைச்சுக்கோன்னு சொன்னான். இந்த அம்மாவும் சொன்னான், ஹரியை தவிர நமக்கு யாரும் கிடையாதுன்னு. குழந்தையினுடைய மனசுல அதான் படியும். குழந்தைகளிடத்துல நாம் ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். குழந்தைகளிடத்திலே பேசுகிற பேச்சானது குழந்தைகளுடைய மனசு விட்டு போகாது. அதனால தான் இளமை பசுத்து பசுமரத்து ஆணி போல் பாய்மனு இளமையிலே வித்தியாபியாசம் பண்ணணும்னு சொல்லியிருக்காளே. இளமையில் போய் சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது, எக்ஸிபிஷன் பார்க்கறது, அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும், விட்டு விடணும். இல்லைன்னா குறைச்சிக்கணும், குறைச்சிக்கணும். நம்ம பார்த்தா தான் குழந்தைகளும் பார்க்கணும். நம்மளே பார்க்காதிருந்தா குழந்தைகள் பார்ப்பாளா? நம்ம ஆசையை குறைச்சிக்கணும். காரணம் என்ன? குழந்தைக்காக, குழந்தைய படிக்க வைக்கணும். இப்போ அநேக வீட்டில் எல்லாரும் சொல்கிறா, டிவி வந்ததுலேருந்து குழந்தைகள்லாம் படிக்கிறது இல்லைங்கிறா. காரணம் என்ன? புதுமை. புதுமையில் ஆசை இல்லையா? அது மாதிரி ஒரு புதுமையை உண்டாக்குறதுக்கு தானே நமக்கு வித்யாபியாசமே வந்திருக்கு. அந்த வித்யாபியாசத்திலே பகவானை சொல்லாத போனால் அது வித்தை இல்லையே. அந்த வித்தையை பூர்ணமாக தெரிஞ்சு கொள்றதுக்கு போகிறான் குழந்தை. இன்றைக்கி நாழி ஆகிடுத்து. துருவனுடைய தபஸ், பகவானுடைய தரிசனம், துருவனுக்கு கிடைச்சிருக்கிறதான லாபம் இத்தனையும் சொல்லி, அதே மாதிரி இன்னொரு குழந்தை தபஸ் பண்ணினானே அந்த சரித்திரமான பிரஹ்லாத சரித்திரம், ரெண்டையும் நாளை தினம் நடக்கும். 7 நாட்களுக்குள்ளே நாம், 8 நாட்களுக்குள்ளே இந்த பாகவதம் முடிக்கிறதுனால வேகமாக சொல்கிறேன். கூடியவர்களும் எது முக்கியமோ அதை விடாமல் சொல்ல பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் வந்து நடத்தி கொடுக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் ஜெய சத்குரு சுவாமிநாய, ஜெய ஆஞ்சநேய சுவாமிநாய. பவமான சுதுடு பாட்டு பார இந்த புலத்து பவுளோ ஜெய ஜெய மங்களோ.